தேர்வு செய்து ஒரு 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிடம் முன்பின் வளையக்கூடிய ஆசனங்கள் செய்துவிட்டு போய்விட்டே இருக்கலாம். அதுவே உங்களை ஆரோக்கிய பாதைக்கு இழுத்து சென்று விடும், உங்களுக்கு மன உதடத்தை கொடுத்து விடும். டாக்டருக்கு செல்ல வேண்டாத ஒரு நிலையை நமக்கு உடல் பக்குவமடைந்து விடும். அந்த காலத்தில் 11 மணிக்குத்தான் அலுவலகம். ஆகவே அவர்கள் மணிக்கணக்காக செய்து கொண்டிருந்தார்கள், வெவ்வேறு காரணங்களுக்காக செய்து கொண்டிருந்தார்கள். நாம் இப்பொழுது காலகட்டத்தில் எந்த நிலையில் இருக்கின்றோம்? இப்பொழுதெல்லாம் நோய்கள் பெருகிவிட்டது, அவர்களை தீர்ப்பதற்கு மருந்தே இல்லை, மருந்து வாங்க முடியாத நிலைமைகள், சோதனை என்ற பெயரால் 500,000 செலவாகிறது. இவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏழையாயினும், அவர்கள் பணக்காரராக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு கொண்டே பணத்தை செலவழித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு பணம் அவர் கையில் இருக்காது. எல்லாம் நாம் சேமித்து வைத்த பணங்கள் எல்லாம் டாக்டருக்கும் சோதனைக்கும் தான் செல்லுமே தவிர அது நாம் பிற்கால வாழ்க்கைக்கு உபயோகப்படாது. பிற்கால வாழ்க்கைக்கு சேமிப்பை ஏற்படுத்த வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் யோகாசனம் செய்தே ஆக வேண்டும். அவரிடம் செல்ல வேண்டிய நிலைமையே ஏற்படாது. அந்த அளவுக்கு நமது மனமும் உடலும் பக்குவம் பெற்றுவிடும். சில பேர் உடல் ஆரோக்கியமாக இருப்பார்கள், மனம் ஆரோக்கியமாக இருக்காது. அது என்ன பயன்? மன ஆரோக்கியம் தான் முக்கியம், உடல் ஆரோக்கியத்தும் மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு மன ஆரோக்கியமே கிடையாது. டென்ஷன், ப்ரெஷர், அலுவலகத்தில் நேரம் கிடைக்கவில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு அலுவலகம் செல்ல முடியவில்லை, டிராஃபிக் ஜாம், இப்படி சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் டென்ஷன் 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 என்று சொல்வார்கள். அதே ஒரு நோய் போல் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஆகிவிட்டது. டென்ஷன் என்பது ஒரு நோய், அதற்கு தனியாக டாக்டர்கள், அதுக்கு தனியாக தூக்க மாத்திரைகள். டென்ஷனுக்கு தூக்க மாத்திரை தான், எப்போது பார்த்தாலும் தூக்கத்தை போட்டு தூக்க மாத்திரையை கொடுத்து விடுவார்கள். அது உடலுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும், கிட்னிக்கு ஆபத்தை விளைவிக்கும், உள் உறுப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த தூக்க மாத்திரை. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவன் நித்திரை, அவன் நன்றாக தூங்க வேண்டும். சவுண்ட் ஸ்லீப் என்பார்களே, தூக்கம் சரியாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும். விடிய விடிய டிவி பார்ப்பது, பிறகு தூங்குவது, வெயில் வெடித்தவுடன் எழுந்திருக்க வேண்டியது, பல் தேய்க்காமல் கூட அலுவலகத்துக்கு ஓட வேண்டியது, இப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நீங்கள் யோகாசனம் செய்யுங்கள், பிராணாயாமம் செய்யுங்கள், சின்ன சின்ன ஆசனங்களை செய்யுங்கள். அதற்காக கடினமான ஆசனங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல. போட்டிக்கு போகிற மாணவர்கள் வேண்டுமானால் ஒரு சில கடினமான ஆசனங்களை பழகலாம், மற்றவர்கள் சின்ன சின்ன ஆசனங்களே போதுமானது. அந்த நிலையில் இன்றைக்கு எனது சீடர்கள் இப்பொழுது திரிகோண ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். இடுப்புக்கு எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை, இடுப்புக்கான பயிற்சி. பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் மெதுவாக எழுந்து நில்லுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். கையை மெதுவாக 2 பக்கமும் அப்படியே தூக்குங்கள். தோள்பட்டைக்கு பேரலலாக தூக்க வேண்டும். வலது பக்கமாக மெதுவாக சாஞ்சு காலை அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த ஆசனம் மிக லகுவாக செய்ய முடியும். கை பெருவிரலை தலையை திருப்பி மேலே பார்க்க வேண்டும். இடுப்புக்கு என்று எந்த பயிற்சியையும் நாம் கொடுப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணமாகிவிட்டால் இடுப்பு பெரிதாகி விடுகிறது. ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே பெண்களுக்கு இடுப்பு மிகவும் பெரிதாகிவிடும். சரியான பயிற்சி இல்லாவிட்டால் வயிறு பெரிதாகி விடுகிறது, முதுகின் பின்புறம் பட்டக்ஸ் இவைகளெல்லாம் பெரிதாகி விடுகிறது. அதை ஒரு வியாதி என்றே டாக்டர்கள் சொல்கிறார்கள். பிருஷ்ட பாகத்தை பெருசாக ஆக்கவிடக்கூடாது. மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக மெதுவாக இறக்க வேண்டும். மெதுவாக தரையை தொட வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை 30 எண்ணிக்கை
நாம் இந்த நிலையில் இருந்தமானால் இடுப்பு குறுகிவிடும். பெண்களுக்கு இடுப்பை பெரிதாக விடக்கூடாது, உடுக்கை போன்று இருக்க வேண்டும் இடுப்பு என்று சொல்வார்கள். மெதுவாக எழுந்தீர்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள், சத்தமாக மூச்சை இழுக்க வேண்டும். காலை நன்றாக அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் வலது பக்கமாக மெதுவாக இறக்குங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் அப்படியே இருக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது பக்கமாக மெதுவாக இறக்குங்கள். கையை தரையை தொட வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கையை கீழே போடுங்கள். இப்பொழுது இந்த பயிற்சியை பக்கவாட்டில் செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு திரும்புங்கள். திரும்ப காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆரம்ப கட்டத்தில் இந்த பயிற்சியை லகுவாக செய்ய முடியும். கையை பக்கவாட்டில் சேர்த்து கொள்ளுங்கள். விரல் எல்லாம் சேர்ந்திருக்க வேண்டும். எல்லா விரல்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். மெதுவாக வலது பக்கமாக முதலில் கையை இறக்க வேண்டும். மேலே திரும்பி கையை பார்க்க வேண்டும். நேராக நிமிருங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக இடது பக்கமாக இறக்குங்கள். ஒரு 20 எண்ணிக்கை. இடுப்புக்கு எந்த பயிற்சியும் நாம் கொடுப்பதில்லை. இடுப்பை பெருக விடவே கூடாது. மெதுவாக நிமிருங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக வலது பக்கமாக இறக்குங்கள். தலையை நன்றாக மேலே திருக்கி பார்க்க வேண்டும். மெதுவாக கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பக்கமாக திரும்புங்கள். பின்பக்கமாக நீ பின்னால் போ, நீ முன்னால் வா. நன்றாக கையை பின்னால் நன்றாக நீட்டுங்கள். பக்கவாட்டில் வலது பக்கம் கையை இறக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருங்கள். கையை மேலே தூக்கி நேராக நிமிர்ந்து ரெண்டு மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது பக்கம் இறக்குங்கள். இடுப்பு மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியை செய்தே ஆக வேண்டும். மெதுவாக நேராக நிமிர்ந்து இப்பொழுது வலது பக்கம் மீண்டும் இறக்குங்கள். எந்த யோக பயிற்சியையும் மெதுவாக செய்ய செய்ய கொஞ்ச நாளில் முழுமையாக செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும்.
எடுத்த எடுப்பிலேயே ஆசனங்களை முழுமைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்கக்கூடாது என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருங்கள். மெதுவாக நேராக நிரம்புங்கள், மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கையை கீழே போடுங்கள், அங்கே திரும்புங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப கட்டத்தில் காலை அகலமாக வைத்துக்கொண்டு பிறகு வர வர காலை சுருக்கிக் கொள்ளலாம். வலது பக்கமாக மெதுவாக இறக்குங்கள். இடுப்பு பெரிதாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறவர்கள், தரையை தொட முடியாதவர்கள் முடிந்த அளவு வளைந்தாலே போதுமானது. தரையை தொட வேண்டும் என்ற அவசரமோ அவசியமோ கிடையாது. முட்டை பிடித்து கொள்ளலாம், அது காலை பிடித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக எழுந்திருக்கு, நீண்ட நெடுமூச்சு, கையை மேலே தூக்க வேண்டும், கையை கீழே இறக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். மெதுவாக மார்பக்கம் இறக்குங்க. இருவது எண்ண வேண்டும். இடுப்புக்கு சிறந்த பயிற்சி இதை விட வேறு எதுவுமே கிடையாது. யோகாசனத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆசனத்தை வைத்திருக்கிறான். முளைக்கு வைத்திருக்கிறான், காதுக்கு வைத்திருக்கிறான், கண்ணுக்கு வைத்திருக்கிறான், வாய், கழுத்து, இன்னும் கைகள், இடுப்பு, இன்னர் ஆர்கன்ஸ், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இருதயம், நுரையீரல், ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள். செக்ஸ் பார்ட்ஸ், தனியாக ஆசனங்கள். இப்படி தொடை, முட்டு, கால், விரல்கள் என்று பல்வேறு ஆசனங்களை வைத்திருக்கிறான் நமது முனிவர்கள். எந்த உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் இரத்த ஓட்டம் செல்லாமல், அது சீன திசையை அடையாமல், நோயடையாமல் பார்ப்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் ஆசனங்களை வைத்திருக்கிறான். மெதுவாக எழுந்திருங்கள், கையை கீழே போடுங்கள், நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கீழே பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இடுப்புக்கு என்று எந்த விளையாட்டு பயிற்சியிலும் பயிற்சி கிடையாது. ஆகவே யோகாசனத்தில் இடுப்பை ஏன் சிறிதாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், அவருடைய தோற்றப்பொலிவு குறைந்து விடும். பெண்களுக்கு இடுப்பு பெரிதாகிவிட்டாலே அவர்களுக்கு நோய் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இடுப்பு பெரிதாக பெரிதாக வயிறு பெரிதாகும். ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் தான் வயிறு பெரிதாக இருக்கும். சில ஆண்களுக்கு பார்ப்பீர்களானால் ஏனோ தெரியவில்லை, வயிறு பெரிதாகவே இருக்கும், குறையவே செய்யாது. ஏனென்றால் அவர்கள் உணவு கட்டுப்பாடு கிடையாது, பயிற்சி கிடையாது. ஆகவே வயிறு பெரிதாக ஆக அவர்கள் ஆரோக்கியத்தில் பின் சென்று விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். எந்த அளவுக்கு வயிறு முன்னோக்கி போகிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி சென்று விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். பரிவர்த்தன திரிகோணாசனம் என்று ஒன்று இருக்கின்றது, கோணாசனம் என்று இருக்கின்றது, அப்புறம் திரிகோணாசனம் என்று இருக்கின்றது, பரிவர்த்தன திரிகோணாசனம் என்று இருக்கின்றது. இப்படி பல்வேறு பட்ட இடுப்பை குறைக்கக்கூடிய பல்வேறு ஆசனங்களை நமது முனிவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து அனுதினமும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பழகி இடுப்பை உடுக்கை போன்று ஆக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் இடுப்பு சிறிதாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.